ஹாய் எவ்ரிவான், அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி. இட்ஸ் மீ சுமையா ஃப்ரம் சுமீஸ் ஹோம் செஃப். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கான விளாக் டைட்டில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு ட்ராவல் விளாக், ஷார்ட் டைம் ட்ராவல் விளாக்னு சொல்லிக்கலாம். 3 days தான், சாட்டர்டே ஈவினிங் கிளம்பி சண்டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மண்டே வந்து ஈவினிங் அங்கேருந்து கிளம்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சு ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ நைட்டு டின்னரும் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் சாப்பிட்றதுக்கு. இட்லி அப்புறமா தேங்காய் சட்னி மல்லி சட்னிலாம் மாமி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பேக் பேக் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். ரொம்ப சூப்பரான குவாலிட்டிஸ். அதுதான் அவங்கக்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணியிருக்கு. அண்ட் மெட்டீரியலும் அவ்வளோ நல்லா இருந்தது. லெதர் வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து அமேசானில் க்ளோபை க்ளோபஸ் அப்படிங்கிற பிராண்டு. ஸோ அதுலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுனால நான் இங்கே வந்து வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ரிம்ஷா குட்டி பார்த்திங்கன்னா அவளும் அவளுக்கு ஒரு குட்டி பேக் பேக் எடுத்துட்டா. க்யூட்டாக அழகாக இருக்கல, ரேபிட் வச்சு ரெட் கலரில் சூப்பராக இருந்தது, கிளிட்ரியாக. ஸோ அவளும் அதை எடுத்துட்டா. நானும் ஒரு பேக் பேக் எடுத்ததும் என் கூட அவளும் அதை எடுத்து வந்துட்டா. ஸோ இப்போ வந்து நாம் நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய ஓமினி பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க, அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து பெங்களூருக்கு பஸ்ஸில் வந்து நம்ம வந்து போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து எங்களை வந்து விடுறதுக்காக என் கூட மைனி பசங்க வந்திருந்தாங்க, அதாவது முனோஸ் கிச்சன் பிக் பிரதர்ஸ் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பஸ்ஸில் வந்து சீட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து 2 sleeper, அப்புறமா கீழே 2 sleeper தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ போகும்போது வந்து வாப்பாவும் நெஹான் ரெண்டு பேரும் மேலே, அண்ட் கிளம்பும்போது அங்கேயிருந்து ரிட்டர்ன் வரும்போது நான் அண்ட் ரிம்ஷா ரெண்டு பேரும் மேலே படுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி வச்சு அக்ரிமெண்ட் போட்டு தான் கிளம்பிட்டுருக்கோம். இல்லைனா சண்டே வந்துடும் அவங்களுக்குள்ள. ஸோ இப்போ வந்து அவங்கக்கிட்ட பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. வந்து அப்படியே பார்த்துட்டு டின்னரையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. ஸோ தூங்கி விடியும் போது பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து முடித்தேன். சென்னை வரும்போது தான் வந்து எனக்கு வந்து முழிப்பு வந்தது, நல்லா டீப்பாக தூங்கிட்டேன். அண்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock ஆர் 5:30 இருக்கும், லைட்டாக அப்போ தான் விடிய ஆரம்பிச்சது. ஸோ அந்த வியூவும் ரொம்ப நல்லா இருந்தது. பெங்களூரில் வந்து ரீச் பண்ணியாச்சு, இறங்குறதுக்கு போகிறோம். ஸோ அந்த ஸ்டாப்பில் வந்ததும் இறங்கியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட மாமா வீடு, அதாவது என்னோட மதர் இன்லாவோட பிரதர் வீடு. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ அங்கேருந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு கிளம்புவோம். இப்போ பஸ்லேருந்து இறங்கினதும் லைட்டாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு வந்து டாக்ஸி புக் பண்ணியிருந்தாங்க கேபு. ஸோ அது வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பஸ்லேருந்து இறங்கி ஃப்ரெஷ் அப் ஆகி முடிச்சதுமே கரெக்டாக வந்து புக் பண்ண கேபும் வந்துடுச்சுது. ஸோ இப்போ இங்கேருந்து டைரெக்டாக வந்து அங்கே வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் வழியாக வந்து ஷாப்பிங்லாம் போகிறது மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் என்னால் பெருசாக வந்து வீடியோ எதுவும் எடுக்க முடியலை, பிகாஸ் வந்து கொஞ்சம் ஹரிபரியாக போயிட்டுருந்தது. ஒரு நாள் தான் ஸ்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உடனே வந்து கிளம்பி வெளியே போகிறது மாதிரி இருந்தது. ஸோ ரிம்ஷாவும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டா, ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவுட்டிங் போகிறதுக்காக ரெடி ஆகியிருக்காங்க. அண்ட் அங்கே வந்து வெதர் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப கோல்டாக சில்லுன்னு இருக்கும். ஸோ காலையில் அப்படிங்கிறதுனால நல்லாவே சில்லுன்னு இருந்தது. அண்டு அதுக்காக ரிம்ஷா வந்து ஒரு கோட் மாதிரி ஜாக்கெட் மாதிரி போட்டுட்டு தான் வந்து கிளம்பிகிட்ருக்கா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் மட்டன் கறி வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம பெங்களூரில் வந்து அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்களே, ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகும்போது பார்த்திங்கன்னா காலையிலே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புனதுனால அந்தளவுக்கு டிராஃபிக்காக இல்லை. ஸோ வந்து சீக்கிரமே போய் சேர்ந்துட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக வந்து ஷாப்ஸ் தான், ட்ரெஸ்ஸு அப்புறம் ஷூஸு செருப்பு அப்புறம் ஸ்வெட்டர் அந்த மாதிரி. ஸோ இப்போ நாம் வந்துக்கிறது ஸ்வெட்டர் வாங்குறதுக்காக.
அண்ட் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து தெர்மல்ஸ் தான். ஸோ வந்து எல்லாருக்கும் வந்து தெர்மல்ஸ் வந்து வாங்குறதுக்கு பார்த்துட்ருக்கோம். தெர்மல்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப தனப்பாக இருக்கும்போது இந்த உள்ளாடி போடுறது, ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாடி போடக்கூடிய ஒரு இன்னர் மாதிரி, பட் வந்து நம்மளுக்கு அந்த தனப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக போடுறது. அப்புறமா வந்து இப்போ எல்லாருக்கும் ஜாக்கெட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ரிம்ஷா கோட்டி வந்து அவளுக்கு பிங்க் கலரில் வேணும்னு கேட்டிருந்தா, ஸோ பிங்க் கலரில் இருக்க கலெக்ஷன்லாம் எடுத்து காமிச்சாங்க. பட் அவளுக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை. ஸோ வந்து அவளுக்கு இந்த கடையில் வந்து எடுக்கலை இந்த ஜாக்கெட். ஸோ நார்மல் ஊலன் ஸ்வெட்டர் தான் எடுத்திருந்தோம். அப்புறமா நெஹானுக்கு இப்போ பார்த்துட்ருக்கோம். நெஹான் வந்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிவிட்டு அவனும் வந்து ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துட்டான். ஸோ இப்போ ரிம்ஷா குடிக்கு மட்டும்தான் வாங்கலை, பட் அதுக்கு பதிலாக வந்து இப்போ கேப், ஊலன் கேப்லாம் வாங்கிட்டுருக்கோம். இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த டெடி இருக்கிறது. அப்புறமா இந்த ஊலன் ஸ்வெட்டர் வந்து எடுத்திருந்தோம். இப்போ ரிம்ஷாக்கு மட்டும் ஜாக்கெட் பேலன்ஸ் இருக்குது. இப்போ பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு தான் போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்ததுக்கெல்லாம் பேமெண்ட் முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இப்போ அடுத்த ஷாப்புக்கு வந்தாச்சு. இங்கேயும் வந்து அவள் பிங்க் கலர் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ ஃபைனலாக வந்து அவளுக்கு பிடிச்ச பிங்க் கலரில் கிடச்சிடுச்சுது. ஸோ மேடம் வந்து செம ஹாப்பி, குஷி ஆகிட்டாங்க. அண்ட் இந்த பக்கம் நிற்கிறாரில் இவர் தான் சுகைன். ஸோ இவங்களும் நம்ம கூட வந்திருந்தாங்க. இப்போ வந்து நம்ம பசங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சுது. பிகாஸ் வந்து அங்கே எல்லாம் வாங்கி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2:00 ஆயிடுச்சுது. பசங்களும் பசிக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. செம டயர்டாயிட்டாங்க. ஸோ வந்து இப்போ லைட்டாக ஏதாச்சும் சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்டிக்கு வந்திருக்கோம். பசங்களுக்கு வந்து பர்கர் அப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ சாப்பிட்டுட்டு வந்து அங்கேருந்து அடுத்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கிளம்பினோம். இப்போ வந்து அந்த கமர்சியல் ஸ்ட்ரீட்டில் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய செப்பல்ஸ் கடை இருக்கும். ரிம்ஷாவோட செருப்பு வந்து கொஞ்சம் அந்த ஸ்டிக் பண்ணுற இடம் வந்து கலந்தது மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அவளுக்கு வாங்கலான்னு வந்தோம். பட் ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக வந்து பார்த்தாலுமே சின்ன பசங்களுக்குன்னு ஒரு செருப்பு கூட இல்லை, எல்லாமே வந்து பெரியவங்களுக்கு தான் இருந்தது. ஸோ ஓகே, வந்ததுக்கு வந்து இந்த மாதிரி கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பினோம். இது வந்து அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் அந்த போ போல் ரிபன் மாதிரி நம்ம போனிடெயில் போட்டாச்சுன்னா வந்து இந்த மாதிரி கீழே வர வரும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 2-3 அவள் வந்து ரிம்ஷா செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தோம். இதுதான் அப்படியே பக்கத்தில் துணி கிடைக்கிற என்ற ஆயாச்சு. ஸோ அங்கே போய் பசங்களுக்கு வந்து 2-3 ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளம்புறது மாதிரி இருந்தது. ஸோ கிளம்பும் போது எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சுது. ஸோ பசங்களுக்கு தான் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருந்தோம். நம்மளும் ஏதாச்சும் லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பக்கமாக வந்து ஸ்வீட் கார்ன்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் வந்து காரம் போட்டு அப்புறமா பெப்பர் போட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வெரைட்டியில் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ நானும் வந்து மசாலா போட்டு வாங்கிக்கிட்டேன். பசங்க வந்து அதுலேயே வந்து ஸ்வீட் கார்னில் வந்து ஜஸ்ட்டு சால்ட்டு மட்டும் போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்து கொய்யாக்காயில் வந்து பெப்பர் அண்ட் சாரி சில்லி அண்ட் சால்ட்டு போட்டு வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதையும் வந்து ஷேர் பண்ணி எல்லாருமா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பினோம். நாங்கள் வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா 5:30 ஆயிடுச்சுது. பிகாஸ் வந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால அந்த இடம் சரியான க்ரௌடு அங்கே மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு போகிறது வேறு சரியான டிராஃபிக், இதை மறக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு வண்டி வந்து நடந்து போகிற மாதிரி நடந்து கூட போயிடலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாப்லேயா நின்று ரொம்ப டைம் எடுத்தது போகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாலும் சரிலாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம கிளம்பிகிட்ருக்கோம். அண்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது மாதிரி பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சுதுன்னு. சொல்லப்போனால் ஒரு ஷார்ட்டாக போக வேண்டிய பிளேஸுக்கு வந்து இவ்வளோ டைம் எடுக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 1.5 hours மேலே ஆச்சுது. ஒரு 45 minutes போக வேண்டியது டபுள் டைம் ஆச்சுது பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக். ஸோ வந்து அதுலேயே நின்று செம போர், பசங்களும் விறு விறு விறுன்னு காருக்குள்ளே அடிந்து வந்துட்டு இருந்தாங்க. பட் ஏன்னா பெங்களூர்னால கொஞ்சம் சூடாக இல்லை காரில் உட்காரும்போது, அது மட்டும்தான் ஒன்று ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ வந்து நாம் ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் ரிம்ஷா குட்டி பார்த்திங்கன்னா அவளோட ஸ்வெட்டரை வந்து போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பில்டிங்லேருந்து கீழே வந்தாச்சு, அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து அவளோட அந்த ஊலன் கேப், அப்புறமா வந்து ஸ்வெட்டர் அண்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து மேடம் போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுகைன் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்ருக்குறான். நெஹான் ஆல்சோ அந்த பக்கம் சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கான். ஸோ எல்லாருமா சேர்ந்து பசங்க வந்து வெளியே வந்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ரிம்ஷாவும் பார்த்திங்கன்னா என் கையிலேயே ஸ்வெட்டர் எல்லாம் தந்து விட்டுட்டு நானும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தந்து விட்டுட்டா.
ஸோ அங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அந்த வியூவெல்லாம். அங்கே வீடை வந்து நான் வந்து லைட்டாக ஹோம் டூர் மாதிரி எடுத்து போடலான்னு நினச்சேன், பட் எனக்கு டைம் சுத்தமாக கிடைக்கல. வீட்டிலையே கூட கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கான டைம் கூட இந்த வாட்டி எங்களுக்கு கிடைக்கல. ஸோ வந்து வெளியே போகிறது அந்த மாதிரி தான் இருந்தது, வெளியே அவுட்டிங் போயிட்டு வர்றது, அண்டு வந்ததும் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து கிளம்புறது மாதிரியெல்லாம் தான் இருந்தது. ஸோ அன்னைக்கான டே வந்து அப்படி தான் போச்சுது. பசங்க வந்து கீழே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாச்சு. ஸோ ஈவினிங் வந்து 5:30 அப்புறம் தான் சாப்பிட்டோம். ஹெவியாக பிரியாணி, மட்டன் பிரியாணி வேறு லெவலில் இருந்தது. பசியோட வந்து எங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு லஞ்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் டீ குடிக்கிறதுக்கெல்லாம் வந்து மில்க் டீ எல்லாம் குடிக்கிறதுக்கு முடியாது. ஸோ வந்து லெமன் டீ போட்டு கேட்டிருந்தோம், அதான் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த பின்னாடி அந்த பால்கனி, கிச்சன் பால்கனியில் உள்ள வியூவை பார்த்துட்டு அப்படி நான் வந்து குடிச்சு முடிச்சுட்டேன். அண்ட் ரிம்ஷா குட்டி வந்து பால் குடிச்சிட்ருக்குறா. ஸோ அவளும் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாள் அங்கே அந்த ட்ரிப்பை. அண்டு அன்னைக்கு வந்து நைட்டு வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அங்கே பசங்களுக்கு கூட வந்து நெஹான் ரிம்ஷா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கேயும் வந்து பசங்களுக்கு சாட்டர்டே லீவு தான். ஸோ அதனாலேயே வந்து பசங்க நல்லா வந்து என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு நைட் வந்து டின்னருக்கு வந்து எல்லோரும் லேட்டாக சாப்பிட்டோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து லைட்டாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அங்கே உள்ள ஸ்பெஷல் பானிபூரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்னொன்று வந்து ஃபைனலாக சாப்பிட்றது ஸ்டஃபிங் வச்சுருக்கோம், அப்படியே சாப்பிடணும் பானிபூரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு பேர் கூட சொன்னாங்க, இப்போ எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை அந்த பேர். அப்புறமா இது தான் வந்து அங்கே உள்ள இன்னொரு ஸ்பெஷல் பானிபூரி, பானிபூரியான்னு கூட எனக்கு க்ளியராக தெரியலை. இதை வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னா, இந்த பக்கம் வந்து பிளைனாக ஒரு வாட்டர் இருக்குது, ஜஸ்ட் வாட்டர் மாதிரியே இருக்கும், பட் அது வந்து ஒரு சோர் அண்ட் ஸ்பைசி வாட்டர்னு சொல்லிக்கலாம். நெல்லிக்காய் ஊற வச்சு தண்ணி ஜஸ்ட் லைக் அந்த டேஸ்ட்டில் தான் இருந்து எப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. அப்புறமா இது வந்து பானிபூரியோட தண்ணி, அண்ட் அந்த க்ரீன் கலரில் இருக்குது, க்ரீன் பீஸை வந்து குக் பண்ணி ஸ்மாஷ் பண்ணது மாதிரி இருக்குது ஜஸ்ட் டேஸ்ட்டு. ஸோ அப்புறமா பொட்டேட்டோ மசாலா அண்டு வெஜ்ஜீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த டைமில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது தான் இந்த பானிபூரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில். அதாவது இந்த தண்ணி வந்து எப்படி மேட் பண்ணுறாங்கன்னே தெரியாது, செம டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா இந்த க்ரீன் பீஸ் வேக வச்சது அது எல்லாம் சேர்ந்து. ஸோ எனக்கு வந்து பானிபூரி ஆல்ரெடி நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டோம், நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த பூரி தான் சாப்பிடணும்னு தோணுச்சுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் அந்த க்ரீன் பீஸ் மசாலா வச்சு, அப்புறமா வெஜ்ஜீஸ் வச்சு, அண்டு அது கூடவே அந்த வாட்டரும் அந்த சோர் அண்ட் ஸ்பைசி வாட்டர்னு சொன்னேன்ல. ஸோ அது கலரை பாருங்கள் எவ்வளோ பியூராக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு, பட் அதில் அவ்வளோ காரமும் அந்த புளிப்பும் இருக்கும்னு நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது, டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ அது இந்த மாதிரி அந்த க்ரீன் பீஸ் மசாலா கொஞ்சம் தண்ணியாக லிக்யூடாக இருக்கும். ஸோ எல்லாமே ஸ்டஃப் பண்ணதும் டக்குன்னு வாயில் போட்டுடணும். ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வாயில் போட்டிருக்கேன் வாயில் போட்டிருக்கேன்னு, பக்கத்துலேருந்து ப்ரெஷர் வேறு. ஸோ வந்து என்ன உடஞ்சி கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ ஃபைனலாக நானும் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக வாயில் போட்டிருந்தேன். வாயில் போட்டு சீவ் பண்ணும்போது எனக்கு தோணுது என்ன பார்த்திங்கன்னா, இதுக்கு நம்ம பானிபூரியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து அந்த க்ரீன் பீஸ் மசாலா வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுச்சுது. ஜஸ்ட் அதில் லைட்டாக சால்ட்டு மட்டும் இருந்தது. அந்த தண்ணியை நம்ம தனியாக சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருந்து, மற்றபடி அதில் பெருசாக எனக்கு எதுவும் வந்து தெரியலை. பட் பானிபூரி சூப்பராக வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பானிபூரியும் சாப்பிடும்போதே ஆல்மோஸ்ட் வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுது. பசங்க நாலு பேரையும் பற்றி சொல்லியே ஆகணும். அவங்கள அந்த பக்கம் அழைச்சதும் அவங்க வந்து சாப்பிடும்போது இந்த பானிபூரியில் தான் இந்த ஸ்டஃபிங் வைக்கணுங்கிற ரூல்ஸ் எல்லாம் அப்படியே பிரேக் ஆகிடுச்சுது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பூரி எடுத்தாங்க. அப்புறமா வந்து அதில் அவங்களுக்கு விருப்பமான இப்போ அதாவது பானிபூரி மசாலா கூட ஒயிட் வாட்டர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எப்படி இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அண்ட் நான் சொன்ன ஸ்நாக் வந்து இது தான், அபேலின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இதோட நேமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓமப்படி, அப்புறமா மசாலா ஸ்டஃபிங் அண்ட் பீனட்லாம் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஸ்வீட் வந்து ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலுமே அதை வந்து காரம் வந்து அதையே தூக்குற மாதிரி இருந்தது. ஏதோ வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருந்து நல்லா இருந்தது. ஸோ அன்னைக்கான டே அப்படி தான் போச்சுது. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து விழுந்திருக்கோம், அதாவது கிளம்ப போகிற அன்னைக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கோம் மாலுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும்தான் வந்து வெளியே வந்தோம். பிகாஸ் வந்து மண்டே அப்படிங்கிறதுனால, மண்டே வந்து பசங்களுக்கு அங்கே ஸ்கூல் இருந்தது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஒர்க்குக்கு போகிறது அந்த மாதிரி அவங்க வந்து அந்த பக்கம் பிஸி ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும் இந்த பக்கம் இன்றைக்கி வந்து அவுட்டிங் வந்திருக்கோம். ஒரு மாலுக்கு போவுக்கு வந்து கூகுள் மேப்பில் போட்டு போனது எங்கே இல்லாமல் சுற்றி வளர்ச்சி இடுக்கு முடுக்கு வழியாக கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஸோ கூகுள் மேப்பில் வந்து நம்ம
வாக்கிங் அவே அந்த மாதிரி போட்டு செலக்ட் பண்ணி போகும்போது இப்படி தான் காட்டணும்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ எந்த பக்கம் போகிறதுனே தெரியலை. ஏதோ சின்ன இடுக்கு முடுக்கு ஸ்ட்ரீட் மாதிரி இருந்து போகலாமா இல்லையான்லாம் பக்கத்தில் கேட்டு விசாரிச்சுட்டு தான் போனோம். நான் வேறு பத்தாததுக்கு கையில் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டே வந்து நடந்துட்டுருந்தேன்னா அங்கே ஒவ்வொருத்தங்களும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா வந்து புதுசாக ஒரு ஃபேமிலி வருது, அதுவும் வீடியோ எடுத்துகிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அந்த வாக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த பக்கம் சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்கிறது, சின்ன சின்ன வீடுகள் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இப்போ அந்த சின்ன ஸ்ட்ரீட் வழியாக வெளியே வந்ததும் மெயின் ரோடு வந்துடும், அங்கே கொஞ்சம் ஒர்க்கு நடந்துகிட்ருக்குறது. ஸோ அதனாலே என்னவோ வந்து கூகுள் மேப்பில் இடுக்கு முடுக்காக காமிச்சுன்னு நினைக்கிறேன் வழி. ஸோ இப்போ வழியாக வந்து ஒரு வழியாக நம்ம வந்து வெளியே வந்தாச்சு ரோட் சைடில், அந்த பக்கம் தெரியுது பாருங்கள். ஸோ அந்த மாலுக்கு தான் நம்ம இந்த மாதிரி இடுக்கு முடுக்காக சுற்றி வளைச்சி வந்தோம். நம்ம ஆட்டோவில் போகலான்னு தான் இருந்தோம், எதுக்கும் ஒரு வாக் பண்ணி பெங்களூரில் வந்து ஒரு வாக் பண்ணி எல்லா பக்கமும் சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நடக்கலான்னு முடிவு பண்ணி கடைசி ஒரு வழியாக வந்து வந்து சேர்ந்துட்டோம் மாலுக்கு. மாலில் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் சொல்கிறது மாதிரி இல்லை, கொஞ்சம் சின்ன மால் மாதிரி தான் இருந்தது. இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா லுலு மால் அந்த மாதிரி போவோம், அங்கேருந்து அதை பார்த்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் தெரிஞ்சுது. அண்ட் பசங்களுக்கும் வந்து பெருசாக அதில் வந்து விளையாடுறதுக்கு எதுவும் இல்லை, ஆஸ் யூஷுவல் அந்த ஃபன் ஜோன் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. மற்றபடி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கூட ஓகே அப்படி தான் சொல்லிக்கலாம். பட் இங்கே ஷாப்பிங் பண்ணுறதை விட நம்ம கமர்ஷியல் ஸ்ட்ரீட் அங்கெல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணால் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஷாப்பிங் பண்ணலான்னு என்னோட கருத்து. ஸோ இப்போ வந்து வந்ததுக்கு ஒரு அப் அண்ட் டவுன் மேலே ஏறி சுற்றி பார்த்துட்டு அப்புறமா டயர்ட் ஆகிட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து அந்த ஹூமன் பார்க்கிங் போட்டிருந்தாங்க, ஸோ அதில் வந்து சிரிச்சுட்டே பசங்களும் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ வந்து கீழே தான் கிளம்பிகிட்ருக்கோம். வந்து நாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், எனக்கும் வந்து கொஞ்சம் வந்து தேர்ஸ்டியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூபெரி ஃபேவரில் அந்த வேஃபில் வச்சு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். பசங்க ரெண்டு பேருக்கும் லைட்டாக கோல்டாக இருந்ததுனால வந்து அவங்களுக்கு வாங்கல, அவங்களுக்கு அது பதிலாக வந்து ஆல்மண்டில் மக்ரோன்ஸ் வரும்ல, ஸோ அதுதான் வாங்கியிருந்தோம். அதை வந்து என்ன ஃப்ரெஞ்சு மக்ரோன்ஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஆல்மண்ட் பவுடர் வச்சு பண்ணுறது. எஸ், அதோடய நேம் வந்து ஃப்ரெஞ்ச் மக்ரோன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் டேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன், பட் இன்னும் நடக்கலை. ஸோ ரிம்ஷா வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அண்ட் ஹான் சாக்லேட் ஃப்ளேவரில் வாங்கியிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அண்ட் நானும் நம்ம பங்குக்கு ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. ஸோ நானும் ஒரு இடத்துல உட்காந்து என்னோடய ஐஸ்கிரீமை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ப்ளூபெரி ஐஸ்கிரீம் வித் வேஃபில் நல்லா இருந்தது. பசங்க வந்து வேஃபில் மட்டும் கேட்டாங்க, அதில் வந்து ஐஸ்கிரீம் இல்லாமல் வேஃபில் மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசங்களும் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம ஃபைனலாக வந்து அது பக்கத்துலேயே இருக்க ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இது என்ன பிளேஸ், எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பிகாஸ் ஜஸ்ட் ஒரு சஸ்பென்ஸுக்காக தான், அதை வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன எதுக்குன்னு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இங்கே வந்த வேலை முடிஞ்சாச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து லைட்டாக ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கோஸ் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன். நான் டேக்கோஸும் இதுவரை சாப்பிட்டது கிடையாது அஃப்கோர்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பசங்க வந்து சுரோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, ஸோ அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வித் சாக்லேட் டிப்பிங்கோட. ஸோ இதுதான், ஸோ பசங்க வந்து சுரோஸ் வந்து சாக்லேட்டு மில்க் ஷேக்கோட சேர்த்து என்ஜாய் பண்ணி சூப்பராக சாப்பிட்டாங்க. அண்ட் நாங்கள் வந்து ஒரு செட்டு மாதிரி மசாலா, அதாவது அது பெரி பெரி மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நினைக்கிறேன், அந்த டேஸ்ட்டில் தான் இருந்தது. ஸோ அதோடு வந்து கிறிஸ்பி பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வச்சு வெஜ்ஜி டேக்கோஸ் சாப்பிட்டோம், அதுவும் கூட வந்து கொக் கூட. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து 3:00 ஆனதுனால பசிக்க வேற ஆரம்பிச்சிச்சு. ஸோ லைட்டாக சாப்பிட்டுட்டு தான் வந்து கிளம்பினோம். அப்புறமா அங்கே வந்து வீட்டில் போய் ஈவினிங் ஆச்சுது. ஸோ ஈவினிங் வந்து கோகோனட் ரைஸ் அப்புறமா மட்டன் ரோஸ்ட் எல்லாம் வச்சு செஞ்சுருந்தாங்க, சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து பசங்க வந்து கொஞ்சம் நேரம் வெளியே விளையாடுறதுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி நைட்டு தான் வந்து கிளம்ப வேண்டியிருக்கு ஊருக்கு. ஸோ நெஹான் வந்து அங்கே வந்து சைக்கிளை எடுத்துகிட்டு வந்து ஓட்டிகிட்ருக்கேன். அண்ட் ரிம்ஷா பார்த்திங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒருத்தங்களோட பொண்ணு கூட விளையாடிட்டுருக்கா. அந்த பொண்ணை பார்த்திங்கன்னா நேபாளி பொண்ணு. ஸோ அந்த ஃபேஸ் கட் அப்படியே தெரிஞ்சுது, ரொம்ப க்யூட்டாக இருந்தால் பார்க்குறதுக்கு. அண்ட் ரொம்ப ஈஸியாகவே எல்லாத்தையும் அட்டாச் ஆகிட்டா. ஸோ கொஞ்சம் நேரம் அவ கூட விளையாடிட்டு இருந்தா ரிம்ஷா, ஜாலியாக இருந்ததை பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி கொஞ்சம் நேரம் ஈவினிங் டைம் போச்சுது.
சாப்பிட்டுட்டு வந்து இப்போ வந்து கிளம்ப போகிறோம். நான் கிளம்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பிகாஸ் வந்து டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போகிற மாதிரி இருந்தது, வீட்டில் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை, ஸோ அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து பஸ்ஸு வந்து நிற்கக்கூடிய ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. ஸோ ஹைவேல தான் வந்து ஒரு சைடில் தான் பஸ் வந்து நிற்கும். ஸோ அங்கே தான் நம்ம வந்து பஸ் ஏறணும். அண்டு வந்து டைம் ரொம்ப நேரம் நிற்காது, டக்குன்னு வந்து ஏறி முடிச்சிடணும். ஸோ வந்து வந்ததும் வந்து அவசரமாக இல்லாட்டையும் சொல்லிட்டு ஏறியாச்சு. ஸோ இப்போ வந்து நாம் ஊருக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். நைட்டு கொஞ்சம் நேரம் அந்த வியூவை பார்த்துட்டே தூங்கியாச்சு. ஸோ காலையில் எழுந்திரிக்கும் போது நான் வந்து ஆரல்வாய் மொழியில் தான் எழுந்திரிச்சேன். சரியான டயர்ட் ரன்னால் அலைச்சல்னால பஸ்லேயும் ரொம்ப தூக்கி போட்டது மாதிரி தான் இருந்து, ஆனாலுமே வந்து அது எதுவுமே தெரியாமல் நல்லா தூங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஆரல்வாய் மொழி வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. காலையில் ஏர்லி மார்னிங் வியூ எல்லாமே எங்கேனாலும் சூப்பராக தான் இருக்கும் இல்லை. ஸோ ஒரு சிட்டி ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு மலை இந்த மாதிரி ஒரு கிராஸ் க்ரீனரியாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்து பார்க்குறதுக்கு. அண்டு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். அங்கேருந்து பசங்களுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ பசங்களும் ஈகராக வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணுற வேலையெல்லாம் நடந்தது. நான் அது லைட்டாக தான் வீடியோ எடுத்திருந்தேன். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து இந்த பெங்களூர் ட்ரிப்புக்கான ரீசனை சொல்லுவேன். ஸோ வந்து அதில் இருக்கும் இந்த வீடியோக்கான பதில். ஸோ இப்போ வந்து பசங்களோட கிஃப்டை தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பென்சில் பவுச் மாதிரி ஆளுக்கு ஒருத்தங்களுக்கு வந்து ப்ளூ, ஒருத்தங்களுக்கு பிங்க் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிது, செம குசியாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த வருஷம் இதான் இப்போ முடிய போதில்லை. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் புதுசாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே எடுத்து மாற்றி வச்சுட்டாங்க. இதை இப்போ நெக்ஸ்ட்டு கிஃப்டை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிம்ஷா குட்டிக்கு பார்த்திங்கன்னா வந்து கிளிட்டர் வச்சு பிரின்சஸ் ஷேப் ரெடி பண்ணி அதை வந்து பெயிண்ட் பண்ணி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாவோ இல்லைனா பின்னாவோ செய்கிறது. அண்ட் அதே மாதிரி நெஹான்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சல்ஸ் அயன் பண்ணி, அந்த பிக்சல்ஸ் வந்து அந்த போர்டில் வச்சு அயன் பண்ணி நமக்கு பிடிச்சமான இந்த மாதிரி அனிமல்ஸ் இல்லைன்னா ஏதாவது நமக்கு லெட்டர் அது மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அவ்வளோடி பட்டர் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு அயன் பண்ணி அவனுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.